வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிப்ரவரி 14 அன்னைக்கு சென்னை வந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவரோட தமிழ்நாடு விசிட் மெமரபிளா இருக்கும்னு அதோட ஒரு வீடியோ ஹைலைட்டையும் ட்விட்டர் அக்கவுண்ட்ல ஷேர் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் டெங்கு ஃபீவருக்கான சிம்டம்ஸ் வெளியே தெரிய ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் தகவல் சொல்லியிருக்காரு. இதுக்கான ப்ரெவென்ஷன் மெஷரை உடனே ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. ஐபேக் டீமோட டிஎம்கேக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு திரு கே என் நேரு சொல்லியிருக்காரு. திருச்சி மாநாடும் பிளான் பண்ண மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நியூ பிஸ்னஸ் பாலிசியை பிப்ரவரி 16 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. சென்னை தேனாம்பேட்டில் மினிஸ்டர் ஜெயக்குமார் அம்மா மினி கிளினிக்கை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசினாரு. பெட்ரோல் டீசல் ரேட்டை குறைக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் ப்ரொடெக்ஷனை மீறி சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல சடனாக ஒரு ஃபேன் கிரவுண்ட் உள்ள வந்துட்டாரு. இதை பார்த்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் திகச்சு போயிட்டாங்க. என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் திஷா ரவியை அரெஸ்ட் பண்ண ரீசன்காக டிஎம்கே லீடர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கொரோனா வைரஸ்ல அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்ல 1 crore அதிகமானவங்க ரெக்கவர் ஆயிருக்கிறதா யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. வர 18th இருந்து 2 days தமிழ்நாட்டில் இருக்க கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ல ரெயின்ஃபால்க்கு வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் 22 carat கோல்ட் ரேட் 88 rupees கம்மியாகி 35,656 rupees சில்வர் 1 gram 74 rupees சேல் ஆயிட்டு இருக்கு. நன்றி. வணக்கம்.